கழிவுநீர் மேலாண்மை. மனிதர்கள் வந்து அனைத்து வகையான கழிவு பொருட்களையும் நீர்ல வந்து உலகத்தில் உள்ள நீர்நிலைகள்ல வீசி எறிகிறாங்க. இப்படி கழிவு பொருட்கள் நீர்நிலைகள்ல கலந்து மாசு அடைகின்றன. ஆனா உண்மையிலே நீர் தான் நமக்கு முதல் உயிர் நாடி. நீர் இல்லாம இந்த உலகத்துல ஒரு உயிர் கூட உயிர் வாழ முடியாது. ஆனா நீர்ங்கிறது உயிர் நாடிங்கிறத மறந்து நம்ம நீரை மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம். ஆறுகளிலும் கழிவுநீர் கால்வாய்களிலும் நம்ம என்னென்ன பொருட்களை வந்து வீசி எறிகிறோம், எடுத்துக்காட்டா பிளாஸ்டிக், நெகிழி, அப்புறம் வாட்டர் பாட்டில்கள், இதை எல்லாத்தையும் நம்ம இந்த ஓடக்கூடிய ஆறுகளில், ஏரிகளில், இந்த மாதிரியான நீர்நிலைகளில் நம்ம கழிவு பொருட்களை வீசி எறிகிறோம். இப்படி வீசி எறிகிறனால நீர் வந்து மாசு அடையுது. இதனால மக்களுக்கு பல வகையான நோய்கள் வந்து ஏற்படுது. இந்த மனிதனுடைய செயல்களால் உலகத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகளான ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கடல்கள், ஓடைகள், இது எல்லாமே மாசுபடுத்தப்படுகின்றன. எனவே நம்ம வந்து நீர் மாசுபடுதலையும் அதனால நமக்கு என்னென்ன விளைவுகள் வந்து ஏற்படுது, அதை எப்படி வந்து கையாளலாம், அதனை குறைக்கக்கூடிய முறைகள் யாவை, அதை பத்தி இந்த பாடத்துல பார்க்க போறோம். நீரினுடைய பயணம். நீரானது அனைத்து உயிரினங்களுக்குமே தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான ஆற்றல் வளம். நீர் இல்லாம எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நடக்காது. உயிரினங்களினுடைய வளர்ச்சியை மாற்றத்திற்கும் செல்களினுடைய வளர்ச்சிக்கும் நீர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளா வந்து இருக்குது. நீரின்றி அமையாத உலகு. இந்த குறள் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீர் இல்லாம இந்த உலகத்துல ஒரு உயிரினம் கூட உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லுது. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 லிட்டர் தண்ணி வந்து நம்ம குடிக்கணும். எதுக்காக நம்ம வந்து தண்ணி குடிக்கணும்னா, செல்களினுடைய வளர்ச்சி மாற்றத்திற்கும், நம்மளுடைய உடலினுடைய வெப்பநிலை ஒரு சீரான நிலையில இருக்கிறதுக்கும், கழிவு பொருட்களை வெளியேற்றுவதற்கும் நீர் வந்து நம்ம டெய்லி வந்து குடிக்கணும். நீரினுடைய சுழற்சி. உலகம் முழுவதும் அதிக அளவிலான சுமார் 1400 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் கியூப் இந்த பரப்பளவுல நீர் வந்து இருக்குது. உலகத்தினுடைய மொத்த பரப்பளவுல 1400 மில்லியன் கிலோமீட்டர் கியூப் இந்த பரப்பளவுல நீர் வந்து இருக்குது. இந்த நீரானது ஈரமான நிலப்பகுதியில ஆவியாகி மலையாகவும் பனியாகவும் ஏரி ஆறு வழியா நிலத்தடி நீரா வந்து சேகரிக்கப்படுகின்றது. நிலத்தடி நீராகவும் கடலுக்குள் சென்று நீரானது தேங்கி நிற்கிறது. மேலும் இந்த நீரானது பனிப்பாறைகள், அதுக்கப்புறம் மலைகளில் நீர் படலமா படர்ந்து காணப்படுகின்றன. தாவரங்கள் வந்து நீரை வந்து மண்ணில் உள்ள நீரினை உறிஞ்சி தன்னுடைய வளர்ச்சி படிநிலைகளுக்கு தாவரமானது நீரினை பயன்படுத்துகின்றது. அதிகப்படியான நீர், இந்த உலகத்துல உள்ள அதிகப்படியான நீர் சூரியனின் மூலமா நீராவியாகி அதன் மூலம் வளிமண்டலத்தில் நீராவியாக வெளியேற்றப்படுகிறது. இதனால உலகத்துல உள்ள அனைத்து உயிரினங்களுமே நீரினை பயன்படுத்துவது ஒரு முக்கியமான செய்தியாக கருதப்படுகின்றது. நீரினுடைய ஆதாரங்கள், எது எது நீரினுடைய ஆதாரங்களா இருக்கு? பூமியில நீரினுடைய ஆதாரம் முக்கியமானது மழை நீர் தான். இந்த நீரானது திட திரவ வாயு நிலைகளில் காணப்படுகின்றது. திட நிலையில பனிக்கட்டியாகவும், திரவ நிலையில அந்த பனிக்கட்டி உருகிய தண்ணியாகவும், வாயு நிலையில் நீராவியாகவும் என நீரானது 3 நிலைகளில் காணப்படுகின்றது இந்த பூமியில. பூமிக்கு முதன்மையான நீர் ஆதாரம் எதுனா மழைநீர் தான். இந்த நீர் ஆதாரங்களில் மிக பெரியது எதுன்னு பார்த்தோம்னா கடல் நீர் தான். கடல் நீர் மிக பெரியது. நன்னீர் வந்து எவ்வளவு சதவீதம் இருக்கு இந்த உலகத்துல? நன்னீரானது 2.4% மட்டுமே நன்னீர் வந்து இருக்குது. எஞ்சிய அனைத்து பகுதியும் கடல் நீரால் ஆனது. அதுவும் இந்த நன்னீர்ல பெரும்பான்மையான பனிப்பாறைகளும் நிலத்தடி நீருமாக உள்ளது. இந்த புவியினுடைய அடுக்குல நிலத்தடி நீரும் ஒரு அடுக்காகவே கருதப்படுகிறது. புவியினுடைய மேற்பரப்புல சில பகுதியில தங்கு தடையின்றி ஓடக்கூடிய அந்த நீருக்கு என்ன பேரு? நீர் ஓடைகள் அல்லது ஆர்டிசியன் நீர் ஊற்றுகள்னு பேரு. பூமியினுடைய மேற்பரப்புல தங்கு தடையில்லாம ஓடக்கூடிய அந்த நீரோட்டத்திற்கு ஆர்டிசியன் நீரூற்றுகள் அல்லது ஓடைகள்னு பேரு. ஆறுகள் வந்து மிக அதிக அளவுல நீரை ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் கொண்டு செல்கின்றன. இந்த ஈர நிலங்கள், சதுப்பு நிலங்கள், இந்த இரண்டுமே நீரோட்டத்தினை கடத்துவதற்கு நீர் பயணத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. எது எது முக்கிய பங்கு வகிக்குதுன்னா, இந்த சதுப்பு நிலங்களும் ஈரமான நிலப்பகுதிகளும். நீரினுடைய பயணம், நீர் சுழற்சி, நீர் ஆதாரங்கள் பார்த்தோம். இதுக்கப்புறம் கழிவு நீர்னா என்ன, அதை பத்தி பார்க்க போறோம். கழிவு நீர் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து, அதாவது
மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகளில் இருந்தும் நிறுவனங்களில் இருந்தும் வணிகம் மற்றும் தொழிற்சாலையில இருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீர் கழிவு நீர். இதுல வந்து வீட்டு கழிவுகள் என்னென்ன கழிவுகள், குளியலறை, சமையலறை, கழிப்பறை, இந்த கழிவுகளினுடைய நீர் எல்லாம் கலக்கப்படுற நீர் தான் கழிவு நீர். இதை சுத்திகரிப்பு முறை, கழிவு நீர் மேலாண்மை, இதை பத்தி பார்க்க போறோம். கழிவு நீர் சுத்திகரிப்பு. கழிவு நீர் சுத்திகரிப்பு அவை உண்டாக்கும் இடத்திலேயே ஒரு மூடிய நிலையில இருக்கணும். எடுத்துக்காட்டா மலக்கழிவு நீர் தொட்டி வந்து ஒரு மூடிய நிலையில, காற்று இல்லாத நிலையில அமைக்கப்பட வேண்டும். கழிவு நீர் சேகரிக்கப்பட்டு குழாய்கள் வழியாக நகராட்சி சுத்திகரிப்பு நிலையத்திற்கு இந்த கழிவு நீரானது செல்ல வேண்டும். கழிவு நீர் சேகரிப்பு மற்றும் சுத்திகரிப்பு என்பது ஊராட்சி, மாநில மற்றும் மத்திய அரசுகளின் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட முறைப்படிகளின் படி இந்த சுத்திகரிப்பு வந்து நடக்க வேண்டும். தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவு நீர், அந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிறதுக்கு சிறப்பான வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. என்னென்ன வழிமுறைகள்? மொத்தம் இந்த தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீரை சுத்திகரிக்கிறதுக்கு மூன்று சிறப்பான வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அதை பத்தி பார்க்க போறோம்.